ஹாய் ஒரு ஒன் 11th மேத்ஸ் நாளைக்கு எழுத போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி 5 மார்க் போட்டால் அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தர எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்து பார்த்து படிச்சிங்கன்னா 7.5 மார்க் எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், என்ன என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்டும் கீழே இருக்குது, நான் சொல்லிடுறேன். சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. exam-1 வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கில் 6th, 7th, 5th, 2nd பார்த்துருங்க. exam-1.9, 1.7 3 மார்க் வந்து இது 3 பார்த்துருங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாத ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதலாம். exam-1.3 ஃபஸ்ட்டு சம் மட்டும் பார்த்துரு, ஏன்னா அதான் இருக்குது. exam-1.30 அண்ட் 12th sum, 19th sum, 20th sum பார்த்துரு 3 மார்க்கில். எதையாவது ஸ்கிப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து பின்னாடி வர சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். exam-2.2 கண்டிப்பாக ஒரு சம் ஒரு 2 மார்க் நாளைக்கு வரப்போகுது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா exam-2.3 2 மார்க்கை ஃபஸ்ட்டு சம் ஓகேவா, 3 மார்க்கில் 5, 6, 7, 9 பார்த்துக்கோங்க. அண்ட் 2.4 1, 8, 9 2 மார்க்கு exam-2.10, 2.11 அடுத்து 3 மார்க் வந்து 4, 10 ஓகேவா. exam-2.9 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 exam-1.2.25 exam-2.11 இது ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். 2 மார்க்கில் 1, 2, 4, 5 3 மார்க் வந்து 3, 6, 7, 8 exam-2.32 ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா exam-2.12 2 மார்க்கில் 2, 4, 11, 12 3 மார்க்கில் 3, 5, 8, 9, 10 exam-2.34, 35, 36 ஸோ இது அல்ஜிப்ரா நல்லா பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸி, பார்க்குறத பெருசு. அதில் 2, 3 மார்க், 2 மார்க் வரும். சாப்டர் ஃபோர் வந்து exam-4.17, 4.20, 21, 22, 23, 14th sum ஓகேவா. 3 மார்க்கில் 15, 16 மட்டும் பாரு பார்த்துக்கலாம். exam-4.12 1, 2, 9, 12 மட்டும் பாரு exam-4.25 ஸோ 4.26, 4.27 ஸோ நான் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். exam-4.3 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 exam-4.47 3 மார்க்கில் இது 3 இது. ஸோ நான் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். அது ஏன்னா நமக்கு NCR அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதில் ஆர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லை வந்து NPR அப்படின்லாம் கேட்டாங்கன்னா PR கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, N கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் அதிகமாக வரும், அதுதான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர், எனக்கு இதுதான் பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான சாப்டர். exam-5.2 ஃபஸ்ட் 2 சம் 3 மார்க்கில் 6, 7, 5 தயவுசெய்து பார்த்துரு, ஒரு 3 மார்க் வரும். அடுத்து exam-5.4 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு 2 பார்த்துரு, exam-5.24, 5.23 பார்த்துரு. ஸோ கம்மியான செமஸ்டருக்கு ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் எழுதலாம். சாப்டர் 6 6.1 6:15 மட்டும் தான் சொல்லிக்க எக்ஸாம்பிள், இது 2 சொல்லியிருக்கேன். 4 செம்மில் ஒரு சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது 3 மார்க்கில். exam-6.2 2 மார்க்கில் ஃபஸ்ட் 2 சம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளில் இது 3 தான் சொல்லியிருக்க ட்ரை பண்ணிப்பார். 3 மார்க்கில் எக்ஸாம்பிளில் இது 3 தான் சொல்லியிருக்கேன், கம்மியாக கொடுத்துருக்கேன். கவனித்து பார்த்திங்கன்னா 3 exam-6.3 2 மார்க்கில் 1, 2, 3, 4 exam-6.22 அடுத்து 3 மார்க்கில் 10, 12, 13, 17 6.26, 6.21 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்க. ஸோ அடுத்தது exam-6.4 கண்டிப்பாக ஒரு நான் சொன்ன சம்பளம் ஒரு 3 மார்க் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இதையும் விட்டுறாத, 2 மார்க் வந்து 1, 2, 3 அண்ட் 3 மார்க் வந்து 7, 8, 9 எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோ. 3.33, 34, 36, 40 அதாவது 6.34 தான் 34 எழுதியிருக்கு ஓகேவா, 36, 40 எழுதியிருக்கு. இப்போ ப்ளூ பிரிண்ட் பாருங்கள், 6 சாப்டருக்கான ப்ளூ பிரிண்ட். சாப்டர் 1 வந்து 2 மார்க் வந்து 1 வரும், 3 மார்க் 1 வரும், 5 மார்க் 1 வரும் கண்டிப்பாக. இந்த சாப்டர் 5 1 வரும், 2 5 மார்க் வரும். இது எதிர் இதில் 2 5 மார்க் வரும், இல்லை 2 5 மார்க் வரும். நான் வந்து 1, 1, 1, 2 எழுதியிருக்கேன், அதை கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி 3 5 மார்க் அது வந்துடும். ஸோ இந்த சாப்டரும் இந்த சாப்டர் மட்டும் நீ படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் பாஸ் பண்ணிட முடியும். கண்டிப்பாக 1 மார்க்கோடு சேர்த்துனா 30 மார்க் கிடைக்கலாம் ஓகேவா. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த 2 சாப்டர் கவர் பண்ணுங்கன்னா இது போய் கவர் பண்ணிடு. சாப்டர் 2 ரொம்ப ஈஸி, அடுத்தது முடிச்சுட்டு சாப்டர் 3 அப்படியே வெய்யி. சாப்டர் 3 நான் 2 மார்க் 3 மார்க் கொடுக்கலை, கோச்சிக்காதீங்க, மீதியெல்லாம் நீ கவர் பண்ணுங்கள் போதும். சாப்டர் 5 மார்க் கொடுத்தது நல்லா படிங்க. ஸ்டாப்பர்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் பார்க்கணுன்னா சாப்டர் 3 வந்து exam-3.2 ஃபுல்லாக பார்த்துரு, அதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வரும். exam-3.3 ஃபுல்லாக பார்த்துரு, ஏன்னா சின்ன எக்ஸசைஸ். ஸோ அவ்வளோதான் போதும். exam-3.6 ரொம்ப ஈஸி, ஃபார்முலா பேஸ்டு. ஸோ இந்த 3 மட்டும் பார்த்துரு ஓகேவா. ஸோ அடுத்தது சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் மேத்தமேட்டிக்கல் இன்டெக்ஷன் ஒன்று வருதுன்னு நேற்று சொல்லிட்டேன். ஸோ 2 மார்க்கும் கொடுத்தா சாப்டர் 5 வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படிச்சிருவோம். சாப்டர் 6 வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் கூட நேற்றே சொல்லியாச்சு. ஸோ நான் கொடுத்த 2 மார்க் 3 மார்க்கெலாம் பாருங்கள். ஸோ இதுதான் நாளைக்கு வரக்கூடிய ப்ளூ பிரிண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 அண்ட் சாப்டர் 5 ஃபஸ்ட்டு கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 45+ கிடைக்கும், 50 கிடைக்கும்.
ஸோ அது போக சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6ம் கவர் பண்ணி சாப்டர் 4 லைட்டாக டச் பண்ணிட்டீங்கன்னா 75 எபோ கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த PDF வந்து கீழே கிடைக்கும். அண்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நாளைக்கு வந்து 90 out of 90 எடுக்க வாழ்த்துக்கள். 1 மார்க் புக் பேக் நல்லா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.